புத்தகம் வாசிப்பு வாசிப்பாளர்கள் வந்து அவங்கள வந்து லவ் பண்ணா அவங்க வந்து பரந்த விருந்த மனசோட இருப்பாங்க அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க. இப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமான அந்த காதல் பார்வை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதை எப்படி பாக்குறோம்? லிவிங் டுகெதர் லைஃப் வந்து நம்ம அந்த மாதிரி தான் அனுபவமே ஒளிஞ்சு, இல்ல வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இவங்க லிவிங் டுகெதர் லைஃப் அப்படிங்கறத ஆதரிக்கிறாங்க. சோ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். காலினா பேசிக் அப்படிங்கறதுலாம் கிடையாது, அது ஜஸ்ட் லைஃப் அண்ட் ஓகேவா. ஒரு ஆணும் பெண்ணும் லைஃப்லாம் வாழ்றாங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒன்னா வாழ போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை உண்மையாவே வந்து ஒரு புரிதல் மட்டும்தான். காதல் கூட காதல் கூட அடுத்த என்ன ஒரு காதல் இப்படி இருந்தா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து சொல்லிட்டே போய் மறுபடியும் டிராப் பண்ணி இன்னொரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். நான் என்ன பண்ண இருக்கிறதெல்லாம் வெள்ள குற்றிய என்னாச்சு? ஒரு பெண்ணா ஒரு காதல் இப்படி இருந்தா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன். ஏன்னா இப்படித்தான் எனக்கு முன்ற என்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. பிரேக்அப் அப்புறம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரே ஒரு கேள்வி எல்லாத்தையும் கேட்பாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, சம்திங் சம்திங் blah 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 சொல்லுவாங்க. நான் உங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு கேட்பேன், உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பேன். அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே வேர்டு என்ன தெரியுமா? ஒரே வேர்டு, நீ ரொம்ப போல்டா இருக்க, நீ ரொம்ப ஒப்பா பேசுற, நீ ரொம்ப வந்து என் தாட்ஸ் வந்து ஓரளவுக்கு சேமா இருக்கு. காதலர்களுக்குள்ள இருக்கிற அடக்குமுறை என்னவா இருக்கும்? ஈகோ. ஈகோ எப்படி இருக்கும்னா, காதலுக்குள்ள அடக்குமுறை என்னன்னா, ஒருத்தர் புரிதல் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மறந்துட்டு அப்படின்றதுமே வந்து மாத்தி 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 ஒரே விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேவா. சோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனா வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சொல்ல போனா அந்த காதலை அந்த காதல் பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த ஈகோ தான், அத ரெண்டு பேருமே மறந்துடுறாங்க. நீ நான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து காதல்ன்ற ஒரு விஷயத்த அந்த அந்த உணர்வை வந்து கொண்டுறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரால உருவாக்கப்பட்டது அந்த காதல் கரெக்டா, ஆனா இவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த காதல் இருந்துகிட்டு தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலும் இல்ல பிரிஞ்சு போனாலுமே அவங்க உருவாக்கி வச்ச அந்த ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் இருக்குங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அழகா அப்படியே காதலா உருவாகி தான் நிற்கும். ஆனா அவங்க தன்னுடைய தனிநபர்கள் மேல இருக்கிற கோபம் இருக்குங்க. என்னோட ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கட்டும், இல்ல ஆப்போசிட் ஜெண்டர் என் மேல கோபப்படுறதா இருக்கட்டும், எங்களுடைய நடவடிக்கைகளை அடிப்படையா வச்சு இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன முரண்களை வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த காதல் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அழகா உருவாக்கி வச்சிருக்கோம்ல ஒரு ஹார்ட்ட, அந்த ஹார்ட்ட வந்து துப்புரத்துக்கு மட்டும் உடைச்சிருவாங்க. சோ அது வந்து ரொம்ப 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 வர்ஸ்டான பிஹேவியர். காதலுக்கும் காதல் உணர்வுகளுக்கும் வித்தியாசம் தெரியாத மானுட பிறவிகள் இன்க்ளூட் தோழர்கள் உட்பட. நீங்கள் வியந்து பார்த்த ஒரு காதல் ஜோடி அல்லது ஒரு காதல் கதை? எனக்கு தெரிஞ்சு அந்த காதல் கதையும் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துல வந்து அன்பின் அடிப்படையில ஒரு கிருச்சித்தனமா இதெல்லாம் வந்து எனக்காக எனக்காக எனக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு காதல்கள் தான் நிறைய பாத்திருக்கேன். நான் கேள்விப்பட்டதுக்கே சொல்றேன். எனக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, ஐ திங்க் உனக்கு தெரியும், கனிமொழி கதிரவன். அந்த பொண்ணு வந்து நிறைய வந்து கான்ட்ரவர்சியான பிக்சர்ஸோ இல்ல வீடியோஸோ ஷோ பண்ணுவான். ஆக்சுவலி வந்து ஆப்போசிட் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா நீ இப்படி எல்லாம் பண்ண, ஏன்னா என்னதான் ஒரு ஆக சிறந்த முற்போக்குவாதியா இருந்தாலும் துளியாவது ஆணாதிக்கம் இருக்கும்ல, இது நான் சொல்ல எங்க சொன்னது. சோ வந்து அதை தாண்டி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஒரு புரிதல் இருக்கு தெரியுமா, அது அந்த காதல் வந்து எவ்வளவு நாள் இருக்கோ எப்படி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அந்த ஒரு அந்த ஒரு வரைமுறைக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அதே சமயம் அந்த காதல் பார்க்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இப்படித்தான் இருக்கேன், என் கூட கை கோத்து பயணிக்கிறதுக்கு இப்படியான ஒரு
நபர் இருந்தா நல்லா இருக்கும், லிவிங்ல இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே, ஆனா அவங்களுடைய காதலுடைய புகைப்படங்களா இருக்கட்டும் இல்ல வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்கும், இதுதான்டா காதல் என்ன ரொம்ப பெருசா போயிருக்காங்க டயலாக்லாம் அப்படின்றீங்க அது இல்லடா அப்படின்னு ரொம்ப ஓபனமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் தான் அவங்க அப்பா கனிமொழி கதிரவன் அந்த அவர் பேர் மறந்து போச்சு சதீஷ் நினைக்கிறேன் சம்திங் அந்த கப்பல். லிவிங் டுகெதர் லைஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ வருதான்னு தெரியும் குமாரே. லிவிங் லைஃப் வந்து பார்த்தனா முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க இல்லையா, ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தான் அது. ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு பெரிய விஷயம்லாம் கிடையாது, பிசிக்கல் நீட் இருந்தா பிசிக்கல் நீட் இருக்கும். பேசிக்கா எல்லாரும் பாக்குறது என்னன்னா அவங்க அதுக்காக தான் போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு காமன் தாட்ஸ். டே அதை தாண்டி நிறைய இருக்கா, இன்னைக்கு நீ பண்ணி வச்சுட்டு நாளைக்கு அவன் வளர்ந்துட்டு போடலாம், அவங்களும் அதே அதெல்லாம் பண்ணிட்டு தான் அடிப்பாங்க ரைட்டா. இல்ல லிவிங் டுகெதர் லைஃப் வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த தாலி அப்படின்னு சொல்லிட்டு தாலி, இப்போ இந்துவா இருந்தா வந்து தாலி கட்டிக்குவாங்க, கிறிஸ்டினா இருந்தா வந்து ரிங்கு மாத்திக்குவாங்க, முஸ்லிம்ஸா இருந்தா வந்து தெரியல முஸ்லிம்ஸா இருந்தா என்ன மாத்துவாங்கன்னு தெரியல, ஆனா வந்து அதை பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்டே வந்து நிறைய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மேரேஜுக்கெல்லாம் போயிருக்கேன், அந்த ஒரு மாலை மாதிரி போடுவாங்க. சோ இது வந்து ஒவ்வொரு மதத்துக்குள்ள இருக்கிற அந்த முறைப்படி வந்து திருமணம் வந்து நடத்திக்கிடுவாங்க சரியா. ஆனா இப்போ நம்ம நான் இந்து மதத்துக்குள்ள இருக்கிறதுனால நான் வந்து அதை கேள்வி கேட்கிறேன். இப்போ அந்த தாலி அப்படிங்கிறது வந்து ஒரு செக்யூர் ஃபீல் கொடுக்கறதுக்காக தான், நீ வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த தாலி வந்து நீ கட்டின தாலி வந்து என் கழுத்துல இருக்கு அப்படின்னு, இது ஒரு பாதுகாப்பு அடையாள சின்னமா தான் அந்த தாலி இருக்கிறது, ரிங்கு இருக்கிறது, மற்ற அந்த எழுத்துப்பூர்வமான அந்த பேப்பர்ஸ் இருக்குது சரியா. அப்போ என்னோட காதலை விட என்னுடைய அந்த நம்பிக்கையை விட அந்த தாலிதான் வந்து பெரிய விஷயமா உனக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா, அப்படி அதுக்கு பேரு லவ்வே கிடையாது. அந்த எந்த ஒரு செக்யூர் ஃபீல் இல்லாம என் முழுக்க முழுக்க என் நம்பிக்கையின் மீது வந்து நீ பற்று வச்சு என் கூட இருக்க அப்படின்னா அதுதான் காதல் அப்படிங்கறதான் நான் லிவிங் டுகெதர் லைஃப் வந்து பாக்குறேன். இந்த பாதுகாப்பு பாதுகாப்புன்னீங்கல்ல, அந்த பாதுகாப்பு யாருகிட்ட இருந்து? ஆண்கள் சமூகத்துக்கிட்ட இருந்து, சமூகத்துல இருக்கிற ஆண்கள் கிட்ட இருந்து ரைட்டா. இதே பாதுகாப்பு ஆண்கள் பெண்கள் தந்து எப்ப வாங்கிக்கிறது? இல்ல இல்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது, பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த சூழல்லையும் நீ வந்து என்ன விட்டுட்டு போயிருவ, ஏதாவது ஒரு சூழல்ல என்ன வந்து நீ வந்து விட்டுட்டு போயிருவ, ஆனா நீ கட்டின தாலி இருக்கு இல்லையா அதை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணுவேன். ஆண்கள் விட்டுட்டு போயிட்டா அதுதான் இந்த ஒரு இந்த ஒரு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாம ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அதுதான் லிவிங் டுகெதர் லைஃபா பாக்குறேன். இல்ல இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண் வந்து தன்னுடைய தாலியை போட்டுட்டு இருக்கும் போது அவ விட்டுட்டு போயிட மாட்டாள், அவளுக்கான அந்த ஒரு எப்படி சொல்றது கடமை உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இருக்கு. இல்ல இல்ல நான் இதை அப்படி பாக்கல, இப்ப நீ நானும் கல்யாணம் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கேன் வந்துடா, இப்ப நான் வந்து உனக்கு தாலி கட்டியிருக்கேன், இப்ப நான் உனக்கு வந்து தாலி கட்டியிருக்கேன், இப்ப நான் உனக்கு தாலி கட்டி இருக்கும் போது நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, நீ வந்து இந்த நீ வந்து உன்னை நம்பல, இந்த தாலி தான் நம்புறேன், எங்க அம்மா அப்பா பார்த்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் வந்து இந்த தாலி நம்புறேன், எதனா வந்து இந்த தாலியை கட்டி நான் வந்து உன்கிட்ட கேட்க முடியும், அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு இல்ல அந்த ஜென்ரேஷனை வந்து அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அதை பாக்குறாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடும் நம்ம பிள்ளைக்கு அப்படிங்கிற கேள்வியும் வரும். அதெல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க, ஆனா இதுனா வந்து உனக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுக்கறாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வேற மாதிரி சொல்லிடுவேன் வேண்டாம். சரி ஓகே. இல்ல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா லிவிங் டுகெதர் லைஃப் வந்து அதுதான் அந்த 96 மூவிலையும் கூட எஸ்டிஆர் வந்து சொல்லியிருப்பாரு, அவ ஓவியா மேம் கிட்ட வந்து அந்த இணையர் வந்து கேட்பான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு,
அப்படி அந்த தாலி கட்டிதான் வந்து நான் உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாது. தாலி கட்டாமலே என் கூட அந்த முழு நம்பிக்கையின் மீது என்னோட இருக்கிற பத்தியா, அதுதான் வந்து உண்மையான காதல் அப்படிங்கறத அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து எஸ்டிஆர் அது வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த லிவிங் டுகெதர் லைஃப வந்து நம்ம அந்த மாதிரிதான் அணுகுணுவோமே ஒளிஞ்சு, இல்ல வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இவங்க லிவிங் டுகெதர் லைஃப் அப்படிங்கறத ஆதரிக்கிறாங்க சோ அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு உண்மையான காதல வெளிக்கொணர்ற ஒரு விஷயம் நிச்சய திருமணங்களா இருக்குமா, இல்ல காதல் திருமணங்களா இருக்குமா, இல்ல லிவிங் டுகெதர் லைஃப் வந்து இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான் வருது. இந்த கேள்வி கரெக்ட் தான். எப்படின்னா நம்ம அந்த 10 நிமிஷம் கேப் நீ சொன்ன தெரியுமா, வந்து தாம்பூலத்தட்டை காமிச்சு டீ குடிக்கிற அந்த கேப்புக்குள்ள ஒரு பையனை வந்து ஜன்னல் ஓரமா நின்று எட்டி பார்த்து ஐ சூப்பரா இருக்க டி மாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அதெல்லாம் முன்ன, இப்ப வாமா ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுவும் நடக்குது, ஆனா இன்னும் கன்சர்வேட்டிவா நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் இருக்கு. இல்ல இன்னும் ஆச்சாரமான குடும்பங்கள் எல்லாம் இருக்கு, அங்க அந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு கிடையாது. அந்த மாதிரி அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்களுடைய சடங்கு முறைகளுக்கு ஏற்ற மாதிரியான பெண்ணை பார்க்கணுமா வேணாமா, பெண் எந்த நேரத்துல பாக்கணும் எந்த நேரத்துல பாக்க கூடாது, எவ்வளவு நேரம் பேசணும், இதெல்லாம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த தலைமுறை எப்படி போகும்னா, இப்பவே நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது இல்லையா, அதெல்லாம் எதன் அடிப்படையா இருக்கும்னு நினைக்கிறேன். காதல்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ரொம்ப நம்பி குடும்பத்தை எதிர்த்து நிற்கும் போது ஜாதி மறுத்து மதம் மறுத்து அவங்க காதல் பண்ற அளவுக்கு தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான காதல் திருமணங்களே வந்து சமூகத்துல ரொம்ப வெளிப்படையா தெரியவும் ஆரம்பிச்சிச்சு. அதற்கு எதிராக நடக்கிற வன்முறைகளும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது, அதுக்கு எதிராக இருக்கிற ஜாதியமும் தெரிய ஆரம்பிக்குது. சோ அடுத்த தலைமுறை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகும். நம்ம சொன்ன லிவிங் டுகெதர் அதுல ஒண்ணுமே கிடையாது. மகளிர் சொல்ற மாதிரி யாரோ யாரும் யாரோ ஹேரோ அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் தான். என்னுடைய பார்ட்னர் என் கூட இருக்காரு, அவர் எந்த மாதிரி வந்து லிவிங் டுகெதர்ல இருந்தா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என்ன ஒரு ஆணை வந்து என்னால உளவியல் ரீதியா புரிஞ்சுக்க முடியும், என்னையும் புரிஞ்சுக்க முடியும், அவங்களையும் நான் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். இதுக்கு தாலிதான் பேசிக் அப்படின்றதுலாம் கிடையாது, அது ஜஸ்ட் லைசன்ஸ். ஓகேவா, ஒரு ஆணும் பெண்ணும் லைஃப் லாங் வாழ்றாங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒன்னா வாழ போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை உண்மையாவே வந்து ஒரு புரிதல் மட்டும்தான். காதல் கூட அடுத்த விஷயம்தான். புரிதல் எந்த இடத்துல அதிகமா இருக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலதான் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும். விட்டு கொடுக்குற தன்மை எந்த இடத்துல இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கான அந்த பரஸ்பர நேசங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? சோ வந்து அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒருவருடைய கோபங்களோ இல்ல ஒருவருடைய அழுகையோ ஒருவருடைய வெக்கமோ இல்ல ஒவ்வொருத்தவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்ம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது லிவிங்ல இருந்தா மட்டும்தான் சாத்தியப்படும். போன்ல பேசிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் வந்து தன்னை வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறது, என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து லைஃப்ல வந்து லைஃப் லாங் அது போகுமான்னு கேட்டா போகாது. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில பட்டது எப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது காலையில ட்ரெயின்ல ரெண்டு பேரும் ஒன்னா போறது, நைட்டு 7:30 to 8:30 வரைக்கும் டிராவல் ஒன்னாவேதான் பண்ணுவோம். அவ்வளவு ஒரு டைமிங் எங்களுக்கு இருந்தது. டைம் ஆஃப் பீரியட் வந்து எப்படின்னா ஒரு ஒரு 4 hours மட்டும்தான் நான் தனியா இருக்கிற மாதிரியான ஒரு டைமிங் வரும். மிச்ச எல்லா டைமிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் கூட இருக்கிற மாதிரிதான் வரும். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் சொல்றேன், அந்த டாக்ஸிக் லவ் சொல்றேன். அப்படி இருந்துமே அதுல எவ்வளவு முரண் வந்தது. நாங்க ஒரு இடத்துல டிராவல் பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பேசிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், அப்படியெல்லாம் இருக்கும் போதே எங்களுக்குள்ள 1008 முரண் வந்துச்சு. முரண் வரத்தான் செய்யும். அவங்கள லவ் பண்ணா வந்து ஒரு நல்ல புரிதலோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்குள்ளான ஒரு பார்வை சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அரசியல் புரிதல் உள்ள நபர்களை வந்து நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தப்படுறாங்க. இப்ப புத்தகம் வாசிப்பாளர்கள் வந்து அவங்களை வந்து லவ் பண்ணா அவங்க வந்து பரந்த விரிஞ்ச மனசோட இருப்பாங்க அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க. இப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமான அந்த காதல் பார்வை அப்படிங்கிற இருக்குது இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? முற்போக்கு தோழர்களை காதலிச்சா வந்து காதல் வெற்றி அடையும் சொல்றதுதான் சுத்த பொய்யுங்க. ஏன் எதனால
இல்ல அப்படி கிடையாது, நிறைய தோழர்கள் நிறைய தோழர்களே டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய முறிவுகள் எல்லாம் கடந்துதானே மிகப்பெரிய தோழர்கள் எல்லாமே தலைமையில இருக்கிற மிகப்பெரிய ஆட்களே நான் சொல்றேன். அந்த மாதிரியான ஆட்களே வந்து காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு தாட்ஸும் வந்து ரொம்ப ஐடியாலஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபார்வர்டா இருந்திருக்கும், ரைட்டா? அப்படி இருக்கும் போதே அவங்களுக்குள்ள முரண் வருது. சோ இப்படிதான் காதல், இவங்க எல்லாம் வந்து காதலுக்கு சரிப்பட்டு வருவாங்க அப்படின்லாம் கிடையாது. அடிப்படையா ரொம்ப முக்கியம் என்னன்னா பாலின புரிதல் ரொம்ப முக்கியம். வர்க்கம் பேசுற ஆட்களுக்கு, வர்க்க புரிதல் இருக்கிற ஆட்களுக்கு, சமூகம் சார்ந்த புரிதல் இருக்கிற ஆட்களுக்கு, ஒரு பெண்ணை சார்ந்த உளவியல் புரிதல் ரொம்ப 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 முக்கியம். நீங்க 10 பொண்ண கூட காதலிங்க, 10 கூட பிரேக்கப் ஆகட்டும், நீங்க 11வது ஒரு பொண்ணை காதலிக்கும் போது அந்த பொண்ணை பத்தின உளவியல் புரிதலை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது உங்களுடைய மூளைய வேலை செய்ய வைங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் ஒரு 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 லைப்ரரி மாதிரி, அவகிட்ட நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கும். அது சமூகம் சார்ந்ததா இருக்கும், உளவியல் சார்ந்ததா இருக்கும், பாலினம் சார்ந்ததா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க முடியாம ஒரு கட்டத்துல வேண்டாம் என்ன வந்து இது இப்படித்தான் நம்மளால வந்து அதை வந்து அதை மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படி பார்த்தா நம்ம எந்த லவ்லயுமே வந்து எப்படி சொல்றது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாது. லவ்ன்ற ஒரு ஒரு பர்சன் விஷயத்துல சொல்றேன். முற்போக்கு தோழர்களை காதல் பண்ணனா அதுக்குள்ள அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இதுவே பிற்போக்கா இருக்கிற அடிப்படைவாதியான பசங்களை காதலிக்கும் போது அது என்ன வகையான புரிதல் தருது? இதுல முற்போக்கு பிற்போக்குன்றதுல எதுவுமே கிடையாது. ஆண் பாலினம் அவ்வளவுதான். ஆண் பாலினம், பெண் வெறும் வெவ்வேறு உறுப்பு கொண்ட சக பாலினம், பெண் என்பவள் வெவ்வேறு உறுப்பு கொண்ட சக பாலினம், அவளுக்குன்னு தனி ஜீன் எல்லாம் இல்லடா போய் வேலை பாருடா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து தொடர்ந்து வந்து காதலுக்குள்ள இருக்கிற அடக்குமுறைகளையும் அதிகாரத்துவத்தையும் அதுக்குள்ள இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழல்ல மிக முக்கியமா நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அவளை வந்து ஒரு பெண் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து சின்ன சின்ன முரண்கள் வரத்தான் செய்யும். அதுலயும் குறிப்பா திருமண தம்பதிகள் இல்ல காதல் தம்பதிகள் அப்படின்னு பார்த்தா இல்ல லிவிங் டுகெதர் லைஃப்ல இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சர்ச்சை வந்து அங்க வெடிக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அங்க சர்ச்சை வரும். அப்போ ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்காம அதுல இருந்து கடந்து இதுதானா சரி ஓகே இத சண்டைகள் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு சின்ன பிரச்சனையில இருந்துதான் ஓ அது அவளுக்கு பிடிக்கலையா, ஓ அதை அவளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு பெண்ணும் வந்து ஓ அவனுக்கு பிடிக்கல போல அதை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். சோ ஒரு சின்ன சண்டை வந்தா கூட சரி ஓகே இது அடுத்த தடவை நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த புரிதலோட நகர்றதுதான் பெஸ்டா இருக்கும். நீ எப்படி அதை வந்து சொல்லலாம், நீ எப்படி அதை வந்து பண்ணலாம், என்ன கேட்காம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது திரும்ப திரும்ப அந்த சண்டையை ஊதி பெறுகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே போல ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வாங்கும் போது கூட ஒரு சஜஸ்டின், பாப்பா இது எனக்கு பிடிச்சிருக்குடா இதை நான் வாங்கலாமா, இது உனக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அந்த திங்ஸ் வாங்கி வைக்கும் போது அந்த வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும்போதோ ஒரு பெரிய லெவல்ல வந்து லவ்வபிளான அந்த மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இன்னைக்கு இருக்க காதல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா அவளா அவளா இருக்க வச்சு பாக்குறதுலதான் காதலனுடைய ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்.